இப்போ பட்டியாலா பேண்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுறது பாட்டம் ரோல். இதை நீங்கள் கடையில் பாட்டம் ரோல்னு கேட்டிங்கனாவே கிடைக்கும். அது ரெண்டு மூணு டைப்பில் இருக்கும். அது வந்து கால் சுற்ற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி குண்டூசி போட்டு எடுத்து வச்சுருங்க. இல்லை இப்போ ரோல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது வேஸ்ட் ஆயிரும். இப்போ இடுப்பு போர்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி நீங்கள் ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். நார்மல் பேண்ட் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சைடு பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு ராங் சைடு நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து மாறாமல் இருக்கும். அப்புறம் நீங்கள் அது தைச்சதுக்கப்புறம் பிரிச்சிங்க அப்படின்னா அது சரி வராது. அது நார்மல் பேண்ட்டு இது எல்லாத்தையும் விட கேதரிங்க்கு நீங்கள் ஜாயின் போடும்போது தான் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நாச்சஸ் எல்லாம் போட்டு கரெக்டான இதில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிக்காமல் நீட்டாக அந்த பேண்ட்டு தைக்கலாம். ஏன்னா எப்போவுமே பிரித்து தைச்சோம் அப்படின்னாவே அதனுடைய அந்த இது வந்து நம்ம மறுபடியும் பழைய இதுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் வைக்கும் போதே கரெக்டான சைடெல்லாம் பார்த்து நீட் அது பின் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் லைன் போட்டிருக்க அந்த கேப்புக்கு மட்டும் ஸ்டிச் போடக்கூடாது, மற்ற இடம் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே ரன் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணலாம். அது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பேக்கில் கொண்டு மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த நூல் வந்து கட் ஆகாமல் உங்களால் கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியுதோ அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் லாக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போடுங்க. நாடாக போடும்போது அது ஓப்பன் ஆகி பிரிஞ்சு வந்துடக்கூடாது. எப்போவுமே பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி உட்காந்து எந்திரிச்சு நம்ம ஆக்டிவாக கை கால் இது பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம தையல் போடும்போது சரி வராது. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் போடும்போதே ரெண்டு ரெண்டு தையல் நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஓப்பன் வந்து உங்களுக்கு நாடா போடுறதுக்காக போதும். சின்னதாக ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரெண்டு சைடும் மடித்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இடுப்பு பீஸ் எடுத்த உடனேயே நான் இந்த ஜாயிண்ட்டு தான் போடுறேன். அதுக்கப்புறம் தான் பேக்கில் வர ஜாயிண்ட் நான் போடுறேன். பேக் சைடும் திருப்பி நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து அந்த இடத்துல மடிஞ்சு உள்ளே போய் லாக் ஆகாமல் கரெக்டாக அந்த இடம் வந்து நீங்கள் மடித்து போட்டுக்கலாம். எப்போவுமே ஒரு சில மெட்டீரியல் வந்து இப்படி கிராஸ் வரத்தான் செய்யும். நீங்கள் அந்த இடம் எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சுக்கோங்க. இழுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த இடம் சுருக்கு சுருக்கமாக தெரியும். அதனால் அந்தந்த இடத்துல நேராக ஃபோல்டு வர மாதிரி கொஞ்சம் துணியை உள்ளே இன்செர்ட் பண்ணியே கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம நாடா போடுறதுக்காக ஹோல் விட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக் சைடை வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா முன்பக்கம் ஓப்பன், பேக் சைடு ஜாயிண்டு. இது இல்லாமல் நாலாக கட் மடிக்கும் போது உங்களுக்கு சைடு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் அர்க்காத் போட்டுக்கோங்க. பிசுறு தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக தான் இப்படி ஜாயின் போடுறோம். மேக்ஸிமம் ஒரு சிலர் சும்மா ரெண்டு தையல் போட்டுட்டு ஓவர்லாக் போடுவாங்க. அப்படி போடுறத விட இது வந்து உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் மெலிசான துணியாக இருக்கும் போதெல்லாம் இந்த சைடில் அந்த ஜாயிண்ட் எல்லாம் தெரியும் போது உங்களுக்கு அந்த ஓவர்லாக் எல்லாம் ஒயிட் கலரில் தெரியும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஜாயிண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம பேண்ட் எல்லாத்துக்குமே இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கனாவே தெரியும், மேல் பகுதி பாத்தீங்கனா ரொம்ப அண்ணியவனா ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமா வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி தையல் போட்டு நீங்க போடும்போது உங்களுக்கு இடுப்பு பகுதி வந்து ஃபினிஷிங் நீட்டா கிடைக்கும். நம்ம இடுப்பு பகுதிக்கு 1/2 இன்ச் விடுவோம், கீழே வந்துட்டு ஜாயிண்ட்காக 1/2 இன்ச் விடுவோம். அந்த 1/2 இன்ச் வந்து நீங்க இடுப்பு ஃபோல்டிங்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கால் பகுதியும் இடுப்பு பகுதியும் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு டோட்டலா 6 இன்ச் வந்து அந்த யோக் பகுதி, அதாவது இடுப்புக்காக நம்ம விடுறது அந்த 6 இன்ச் உங்களுக்கு ரெடி அளவு அப்படியே கிடைச்சிரும். இப்போ கீழே கால் பகுதிக்கு அந்த இதை வச்சு நம்ம இது பண்ணலாம். பேக்கில் வந்து ஜாயிண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி கட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள், உள்ளுக்குள்ளே வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா ஜாயிண்ட் தப்பாக போட்டுருவீங்க. அதனால் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுக்கும் உள்ள ஃபேஸிங் வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரைட் சைடாக இருக்கணும், ராங் சைடு வந்து நீங்கள் தையல் போடணும். அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாக பென் பண்ணி வளைச்சி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி படிமான தையல் போட்டுக்கோங்க. நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயும் பேக் சைடு வந்து துணி லாக் ஆகக்கூடாது, அப்படி பார்த்தீங்கன்னா துணி பல்ஜியாக தெரியும். அதனால் கரெக்டாக பேக் சைடில் துணி இல்லாத மாதிரி விரலை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. முக்கியமாக விரலோடைய மூவ்மெண்ட் தான் ஒவ்வொரு இடத்துலையும், நம்ம ஒரு பைப்பிங் வைக்கும் போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வளைவான இடம் தைக்கும் போது எல்லாமே விரலை வச்சு தான் நம்ம அந்த சுருக்கம் வராமல் அந்த உள்ளே போய் துணி மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக தைக்கணும். அதே மாதிரி நீடிலில் வந்து கை இது பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து தான் அந்த ஸ்லோ அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடாகவே தைங்க. இப்போ நம்ம ஜாயின் போட்டாச்சு, இதுக்கப்புறம் கீழே கேன்வாஸ் வச்சுக்கலாம். ராங் சைடு தான் ஜாயின் போட்டிருக்கோம், அப்போ அதே சைடு அப்படியே வச்சு நம்ம கீழே வந்துட்டு கேன்வாஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் சேம் மெத்தடு தான், கரெக்டாக அந்த நாச்சினுடைய சென்டர் பகுதியில் கேன்வாஸ் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே அது மேலே ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸை மடித்து அப்படியே மேலே எட்ஜில் தையல் போட்டுட்டு ஈவனாக ஒரு 4 அல்லது 5 உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி ரெண்டு பக்கம் காலுமே நீங்க வந்து ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேன்வாஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா வாஷ் பண்ண பண்ண அது பிரிஞ்சு உள்ள ஒரு மாதிரி இதாகும். அதனால கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக நீங்கள் ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து அப்படியே இருக்கும். இல்லாட்டினா ஒரே ஒரு ஒரு தையல் ரெண்டு தையலோட நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ் உள்ளே வந்து தண்ணியில் போட போட அது அப்படியே அது ரொம்ப ஊற ஊற அந்த இது அப்படி நகர்ந்துடும். நகர்ந்து அது அப்படியே ஒரு பக்கமாக உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களால நெருக்கமா போட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க தையல் போட்டுக்கோங்க. இப்ப இடுப்பு பகுதியில ரைட் சைடு எது, ராங் சைடு எது, ஃப்ரண்ட் எது, பேக் எது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் நாச் போட்டிருக்கிறது வந்து ஃப்ளீட் வைங்க. மேக்ஸிமம் இது வந்து துணி கம்மியாக இருக்கிறனால உள்ளே இன்செர்ட் பண்ணுறது கம்மியாக பண்ணிவிட்டு மேலே ஃப்ளீட் வந்து கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி, அதாவது வெளியில் நம்ம பார்க்கும்போது நல்லா பட்ட பட்டையாக ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி முன்ன பின்ன வந்தாலும் நம்ம ஃப்ளீட்ஸை வந்து பிரித்து விட்டு தான் நம்ம வந்து தைக்கணும் அதையும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய துணி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஃப்ளீட் வச்சாலும் மறுபடியும் எக்ஸஸாக வைக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் துணி கம்மியாக இருக்கும்போது நம்ம அதை ஆல்டர் பண்ணி பிரித்து வைக்கிற மாதிரி வரும். அதனால் அதை கொஞ்சம் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு லூஸ் உள்ள நிறைய துணி வச்சோம்னா பத்தாமல் போயிடும் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒன் சைடு வர்ற துணியே ரெண்டு சைடுக்கு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அது ரொம்ப கம்மி பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ஒன் சைடு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆப்போசிட் சைடில் வைங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் வைக்கிறது வந்து பேக்கிலிருந்து ஃப்ரெண்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது முன் பக்கமாக வர மாதிரி ஃப்ளீட் வரும். ஃப்ளீட் மட்டும் எப்பவுமே முன்பக்கமாகவே பார்த்த மாதிரி வைங்க. ஃப்ளீட் மட்டும் பெருசாக தெரியும், ஆனால் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கிற கிளாத் கம்மியாக இருக்கும். அதனால் லூஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கொஞ்சம் இழுத்து தைக்கிற மாதிரி தான் வரும். அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சுக்கலாம். இப்போ ஃப்ளீட் வந்து சைடில் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் கரெக்டாக, அதாவது முன்பகுதி பின்பகுதி மட்டும் எப்போவுமே நம்ம ஓப்பன் வச்சுருக்கிறது முன்பகுதி, அதுக்கும் நம்ம கீழே இருக்க கால் பகுதியில் இருக்க முன்பகுதி ஃப்ரண்ட்டுன்னு நம்ம எழுதியிருப்போம். அதை ரெண்டையும் ஒன்றா வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஃப்ளீட் வந்து உங்களுக்கு முன்பக்கம் பார்த்த மாதிரி வரும். ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ளீட் வந்து சைடில் போகுமா முன்பக்கம் பார்த்த மாதிரி வருமா அப்படிங்கிறது அந்த குழப்பம் வரும். அதனால நீங்கள் ஃப்ரண்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த அந்த லெட்டரை பார்த்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட் வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் இடுப்பு ஜாயிண்ட் வந்து ரெண்டு ஸ்டிச்சு போட்டு, அதாவது அரை இன்ச்சு அகலத்துக்கு ரெண்டு தையல் ரெண்டு ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா இடுப்பு பகுதி வந்து உங்களுக்கு நீட்டாக அந்த டைட்டாக வந்துடும். ஏன்னா சிங்கிள் தையல்லாம் பிரிஞ்சிரும், அதனால ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். நார்மல் பேண்ட் தைக்கும்போது சைடு நாச்சஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் மேட்சிங் வருதான்ட்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக வருதான்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளீட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச்சுக்கு பக்கமாகவே உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால் கடைசியாக வர ஒரு ஃப்ளீட்டை நம்ம பிரித்து விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஈவனாக நமக்கு ஒரே இடத்துல சேர்ந்தா போதும். இடுப்பு பகுதியில் ரெண்டு தையல் அப்படியே ரவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுக்கலாம். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக நீங்கள் எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா எல்லா ஜாயிண்ட்டுமே ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகாது, தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் தனியாக இடுப்பு ரவுண்டும் கால் சுற்றளவும் மட்டும் நம்ம போட்டால் போதும். இடுப்பு பகுதியிலெல்லாம் நம்ம அது ஃபோல்ட் பண்ணி தான், அந்த பிசுறு தெரியாத மாதிரி தான் ஜாயிண்ட் போட்டிருக்கோம். இப்போ கால் சுற்றளவு நார்மல் பேண்ட்டை விட இது கொஞ்சம் லூஸ் வைப்போம். அந்த தையல் பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் இருந்தே உங்களுக்கு கிராஸாக தான் நம்ம வருவோம். நார்மல் பேண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வருவோம். பட்டியாலா பேண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வி ஷேப்பில் அப்படியே கீழேருந்தே அகலமாக நம்ம கொண்டு வந்துடுவோம். இதுவுமே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அந்த கிராச் லைன் மட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த இடம் தான் ஈஸியாக சீக்கிரமாக உட்காந்து எந்திரிக்கும் போது பிரியும். அதனால் அது பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த இடத்துல வந்து கிராச் லைனில் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த நடுவில் ஜாயின் பண்ணுறது தான் நம்ம கிராச் லைன்னு சொல்கிறோம். அதனால் அதை சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. கால் சுற்றளவு ஃபஸ்ட்டு நீடில் மார்க் போட்டுக்கிட்டா அதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா அடுத்த காலோட கரெக்டாக வச்சு பார்த்து அந்த இடம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி தையல் போடுங்க. ஏன்னா லூஸ் வந்துடக்கூடாது. எப்படி பார்த்தாலும் ஒரு கால் விட ஒரு கால் வந்து கொஞ்சம் நமக்கு லூஸ் முன்ன பின்னா வரதான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணால் அதை பார்த்துட்டு அது போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த எஜ்ஜில் மட்டும் தையல் போட்டிங்கன்னா போதும். காலை விட்டு கழுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த கால் சுற்றளவை மட்டும் இன்னும் ஒரு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி அந்த சின்ன கொஞ்சம் இடத்துல மட்டும் ஒரு கிராஸாக ஒரு தையல் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அது ஏன்னா உயரத்தை வந்து நம்ம வெட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. துணி சுருங்க சுருங்க உங்களுக்கு உயரம் பத்தாமல் போயிடும். அதனால் அந்த கால்னுடைய பகுதியில் மட்டும் கிராஸாக எவ்வளோ டைட் வேணும், காலை விட்டு கழுண்டு வராத அளவுக்கு வேணும் அப்படிங்கும்போது அதை மட்டும் நீங்கள் டைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இது வந்து இடுப்புக்கும் நீங்கள் காலுடைய அந்த இது பகுதிக்கும் வந்து நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. நாடா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டியாலா பேண்ட் வந்து ரெடி. கிராச் லைன், இடுப்பு சுற்றளவு, பட்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன அளவு எடுத்து உங்களுக்கு இது பண்ணிருக்கீங்களோ அந்த அளவு எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா கட்டிங்கை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வரும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நாடா வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பட்டியாலா பேண்ட்டினுடைய ஃபினிஷிங் வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.